இப்போ பரபரப்பாக நடந்துக்கிட்டு வர இந்த வேர்ல்டு கப் இன்னும் 10 லீக் ஆட்டங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கு. ஸோ அந்த 10 ஆட்டங்களுக்கு உள்ளே கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே எந்த அணி போக போகிறாங்க, யார் யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு இந்த 10 லீக் ஆட்டங்களுமே நிறைவடைகிறப்ப கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தா, ஆனால் அது கிடையாது உண்மை. இன்னைக்கு 2 முக்கியமான ஆட்டங்கள் இந்த வேர்ல்டு கப்பில் நடக்க இருக்கு. ஸோ இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட்டில் இன்றைக்கே இந்த வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே யார் யார் போக போகிறாங்க, அதே போல எலிமினேட் ஆக போற அணிகள் யார் யார் அப்படின்னு இன்னைக்கு மேட்ச் இந்த மாதிரி மட்டும் முடிவடைஞ்சதுன்னா கண்டிப்பா இன்னைக்கு செமிஃபைனல் அணிகள் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான உச்சக்கட்டமான ஒரு திக் திக் தருணத்தை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புள்ளி பட்டியல் நெருங்கி இருக்கு. ஸோ அந்த வகையில் தற்போது இன்னைக்கு காலையில் பெங்களூர் சின்ன சுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகள் மோதுறாங்க, அதே போல மத்தியானம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த 2 அணிகளுமே மோதுறாங்க. இப்படி இருக்க இப்ப காலையில் நடந்துகிட்டு இருக்க ஆட்டத்தில் பாகிஸ்தான் நியூசிலாந்து இந்த 2 அணிகளுமே எப்படியாவது இந்த ஆட்டம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற நெருக்கடியில் தான் விளையாடுறாங்க. ஏன்னா நியூசிலாந்து 3 தொடர் தோல்விக்கு அடுத்து இந்த ஆட்டம் ஜெயிச்சாதான் புள்ளிப்பட்டியல் 10 புள்ளிகளோட 3 இல்லைனா 4வது இடத்துல தொடர்ந்து நியூசிலாந்து அணி அவங்களால இருக்க முடியும், செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள தக்க வச்சுக்க முடியும். இல்லைனா வீழ்த்த போகிற அணி பாகிஸ்தான், அவங்க இந்த ஆட்டம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க 8 புள்ளிகள் வந்துடுவாங்க. அதாவது நியூசிலாந்து அணிக்கு இணையான புள்ளியை பாயிண்ட்ஸ் டேபிளில் எடுத்து நியூசிலாந்து அணியை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி தான் மத்தியானம் நடக்கிற ஆட்டத்திலையும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மோதுறாங்க. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் அவங்க ஜெயித்தாலும் தோத்தாலும் அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள குவாலிஃபை ஆக போகிறதுல ஏறக்குறைய எலிமினேட் ஆகிட்டாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா அவங்களுக்கு அப்படி கிடையாது, புலிப்பட்டியலில் 3வது இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்கன்னா 3வது இடத்துலையே அப்படியே வலுவாக இருக்க முடியும், செமிஃபைனலும் கூடவே கிடைக்கும் அப்படிங்கிறதால இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா கண்டிப்பாக ஜெயிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இங்கிலாந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து, அதனால இங்கிலாந்து அணிக்கு எந்த ஒரு பலனும் இந்த வெற்றியில் கிடைக்கல அப்படினாலும் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை தோற்கடிக்க தான் இங்கிலாந்து அவங்க விளையாடுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நியூசிலாந்து அணி பாகிஸ்தான் அணி அவங்கள வீழ்த்தி, அதே போல ஆஸ்திரேலியா அவங்க இங்கிலாந்து அணியை வீழ்த்திட்டாங்கன்னா, அதாவது இன்னைக்கு நடக்கிற 2 ஆட்டமும் ரிசல்ட் இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, இப்போ 3வது இடத்துல ஆஸ்திரேலியா 4வது இடத்துல நியூசிலாந்து இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அவங்களுடைய இடத்துல 10 புள்ளிகளோட ஸ்ட்ராங்கா இந்த 2 அணிகளுமே உட்கார்ந்துருவாங்க. ஸோ இதன் காரணமாக பாகிஸ்தான், அதே போல அதுக்கு கீழே இருக்கிற ஸ்ரீலங்கா, நெதர்லாந்து, பங்களாதேஷ் ஏற்கனவே எலிமினேட் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறமா இங்கிலாந்து, இந்த 5 அணிகளும் அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச தொடுக்கிக்கிட்டு இருந்த வாய்ப்பையும் இழந்து கம்ப்ளீட்டாக இந்த வேர்ல்டு கப்பை விட்டு அதிகாரப்பூர்வமாக எலிமினேட் ஆகிறாங்க. ஸோ இதில் தப்பிச்ச அணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அவங்க ஒருத்தர் தான். ஸோ ஆப்கான் அணிக்கு மட்டும்தான் அடுத்த புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தையோ இல்லை 3வது இடத்தையோ எட்டி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இவங்க 2 பேரும் மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்லை செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள வரப்போற அணிகள் இந்த 2 அணிகளாக தான் ஏறக்குறைய இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இதில் எது நடக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.